சென்னை வருகிறார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் இன்று சந்திப்பு. இலங்கையில் ரணில் அரசை கண்டித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் மாபெரும் பேரணி. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 100 கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு. குழல் ஏரியில் இருந்து 100 கன அடி வீதம் உபரி நீர் வெளியேற்றம். கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் முடங்கி கிடந்த மழைநீர் வடிகால் மற்றும் தூர்வாரும் பணிகள் தற்போது முழு வேகத்தில் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. காற்று மாசு அதிகரிப்பால் டெல்லியில் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிப்பு. கட்டட தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் 5000 நிவாரண உதவி வழங்கப்படும். முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. மாமன்னர் ராஜராஜ சோழனின் பிறந்த நாள் இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும். ராஜராஜ சோழன் மணிமண்டபம் மேம்படுத்தி பொலிவூட்டப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மழைக்காலத்தில் தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கை. புகார்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காணப்படுகிறது என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 3 பேர் விடுதலை. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரியிடம் மீனவர்கள் ஒப்படைப்பு. தேனி மாவட்டம் கம்பத்தூர் இரட்டை மாட்டு வண்டி போட்டி விறுவிறுப்பு. இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த காளைகள்.